வணக்கம். இன்னைக்கு 8 மணிக்கு நம்ம இந்திய அணி செகண்ட் T20 மேட்சை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக கயானாவில் இருக்கிற ப்ராவிடன்ஸ் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்கள விட நம்ம இந்திய அணிக்கு தான் நெருக்கடியான ஆட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு T20 ஆட்டம் நம்ம இந்திய அணி தோற்று போயிருக்காங்க. இந்த ஆட்டமும் தோற்று போயிட்டா இந்த சீரீஸ் ஜெயிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய நெருக்கடிக்கு நம்ம இந்தியா கண்டிப்பாக தள்ளப்படும். ஆனால் இந்த டென்ஷன் எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம இந்திய அணியின் கேப்டனான ஹர்திக் பாண்டியா, இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டனான பவல் அவரை வம்பிழுக்கிற அளவுக்கு ஒரு செம்மையான அதிரடியான பேட்டியை இந்த ஆட்டம் துவங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹர்திக் பாண்டியா கொடுத்துருக்காரு. ஸோ ஹர்திக் அவருடைய இந்த பேட்டியால் இப்போ கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப பெரிய நெருக்கடிக்கு இந்த செகண்ட் T20 மேட்ச்ல தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஹர்திக் பாண்டியா அவர் கொடுத்துருக்க பேட்டியில் ஃபர்ஸ்ட் T20 ஆட்டம் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்க வேண்டியதுதான். அந்த ஆட்டத்தில் மிடில் ஆர்டர் லோ ஆர்டர் கொஞ்சம் இந்திய அணி பக்கம் சரியான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்த முடியாமல் போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரே காரணத்துக்கு தான் அந்த ஆட்டத்தில் நாங்கள் தோக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அந்த ஆட்டத்திலையும் கடைசி பந்தில் கூட வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் கடினமான டஃப்பான காம்படிஷனை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக நாங்கள் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த மேட்ச்ல வெற்றியின் அருகில் வந்து தான் அந்த ஆட்டத்தில் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருந்தோம். அதுவும் எங்களுக்கே தெரியாமல் நடந்த ஒரு சில தவறுகளால் தான். ஆனால் அதே மாதிரியான தவறு கண்டிப்பாக இந்த செகண்ட் T20 மேட்ச்ல நடக்கவே நடக்காது அப்படின்னு உறுதியாக இப்போ ஹர்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் டாஸ் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது இரண்டாம் பட்சம்தான். ஆனால் ஃபஸ்ட் மேட்ச்ல நல்ல போலிங் எங்ககிட்ட இருந்தது. ஆனால் பேட்டிங் லைன்ல தான் நாங்கள் செஞ்ச சில தவறுகள் எங்களுக்கு தோல்வியை தேடி கொடுத்துருச்சு. ஆனால் கண்டிப்பாக செகண்ட் T20 மேட்ச்ல பேட்டிங் லைன்ல சில முக்கியமான மாற்றங்கள் செய்கிறோம். அதனால நிச்சயமா இந்த ஆட்டத்தில் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நடந்த மாதிரியான தவறுகள் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இல்லை. அதனால வெஸ்ட் இண்டீஸ் அணியை நிச்சயமா இன்னைக்கு நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம். வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் ஃபர்ஸ்ட் ஆட்டத்தில் அவங்க ஜெயிச்சதை பற்றி, அதாவது இந்த ஆட்டம் இந்திய அணி ஜெயிக்க வேண்டியது ஆனால் நாங்கள் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையை அவங்களே ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னு கூறியிருந்தாரு. அந்த வாய்ப்பு கண்டிப்பாக இந்த இரண்டாவது T20 மேட்ச்ல உங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் எந்த தவறும் இந்த மேட்ச்ல செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. முடிஞ்சா இந்த ஆட்டத்தை ஜெயிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விடுற மாதிரியான ஒரு பேட்டியை நேரடியாக ஹர்திக் பாண்டியா இப்போ வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் பவல் அவருக்கே கொடுத்துருக்காரு. ஸோ ஹர்திக் பாண்டியா இந்த சவால் விடும் மாதிரியான பேச்சு இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி கொடுக்குற விதத்தில் மாறி இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அதனால இந்த ஆட்டத்தில் எப்படியாவது நம்மளும் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற கூடுதல் நெருக்கடி இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களுக்கு உருவாகி இருக்கு. ஹர்திக் கான்ஃபிடென்ட்டோட இந்த ஆட்டத்தில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை அவர் இன்னைக்கு செஞ்சு காட்டுவாரா? ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து இப்போ என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்க.